ஸ்ரீ குருப்பியோ நம. சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம்டிவி நேயர்களுக்கு வணக்கம். 2023 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஒரு புத்தாண்டு தொடங்குது அப்படின்னா எல்லாருக்கும் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். இந்த வருடம் என்னுடைய பையனுக்கு கல்யாணம் ஆகிடுமா, வேலை கிடச்சிடுமா, வீடு கட்டிடுவோமா, புது வீட்டுக்கு போவோமா, வேலையில் இருக்க பிரச்சனைகள் தீருமா, தொழில் தொடங்குவோமா, எத்தனையோ கேள்விகள் மனசில் இருந்துகிட்டே இருக்கும். இன்றைய தினம் இந்த 2023 வருடம் 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்க போகுதுங்கிற ராசி பலனை பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில் மாற்றங்கள் எல்லாமே கிரகங்களின் அந்த சேர்க்கையினாலும் அந்த ராசிக்கு ராசி மாறி போகிறதுனாலதான் ஏற்படுது. பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஒரு ராசியில் அதிக காலம் தங்கக்கூடிய சனி பகவான், குரு பகவான், ராகு கேது என்று சொல்லக்கூடிய நிழல் கிரகங்கள், இதன் பெயர்ச்சியின் மூலமாக தான் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் அப்படிங்கிறது, நம்மளால் வந்து கவனிக்கத்தக்கக்கூடிய மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் ஏற்படுறது இந்த கிரகங்களின் மாறுதல்களில் தான் நம்மளால் உணர முடியும். அப்படி இந்த 2023 வருடம் இந்த மூன்று பெயர்ச்சிகளும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்குது. எல்லா ராசிகளுக்கும் அற்புதமான மாற்றங்கள் இந்த வருடம் இருக்க போகுது. அப்படி 12 ராசிகளுக்கும் இந்த வருட பெயர்ச்சி பலனை பார்க்கலாம். அன்பான மகர ராசி அன்பர்களே, 2023 வருடம் மகர ராசி அன்பர்களுக்கு அற்புதமான காலகட்டமாக அமையப்போகுது. வருடத்தின் தொடக்கத்திலேயே ஜென்ம சனியிலிருந்து ஒரு விடுதலை, ஒரு நிம்மதி பெருமூச்சு, இது எல்லாமே மகர ராசி அன்பர்களுக்கு அமையப்போகுது. ஏப்ரல் மாதத்தில் சுகஸ்தானத்தில் குரு அமரப்போகிறார். நட்பு வீட்டில் குரு அமர்றார் சுகஸ்தானத்தில். அடுத்து வருடத்தின் இறுதியில் 3 இடத்தில் ராகு வருகிறார். 9 இடத்திற்கு கேது போக போகிறார். அருமையான காலகட்டம் மகர ராசி என்பர்களுக்கு. வருமானத்திற்கு என்ன வழியோ அதற்கான முயற்சிகளில் அதிகம் ஈடுபடலாம் மகர ராசி என்பர்கள். முதல்ல இந்த ஜென்மசனி காலகட்டத்திலேருந்து விடுதலைங்கிறதே உங்களை கண்ணை கட்டி ஒரு ரூம் உள்ள அமிச்சாச்சு. கீழே பாதாளம் இருக்கா, முள் இருக்கா, எதில் நான் கால் வைக்கிறேன்னு தெரியாமல் தத்தி 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 நடந்திருப்பீங்க இந்த ஜென்மசனி காலகட்டத்தில். இப்போ உங்களுக்கு ஏதோ தூரத்தில் ஒரு வெளிச்சம் தெரியுது, அடடா அங்கே தான் நமக்கு வழி இருக்கே அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு மன நிம்மதி அப்படிங்கிறது இந்த ஜென்மசனி விலகலில் உங்களுக்கு கிடைக்க போகுது. இப்போ இந்த வழியை நோக்கி நீங்கள் ஓட ஆரம்பிக்க போகிறீங்க. இதுதான் வந்து மகர ராசி அன்பர்கள் இந்த வருடம் செய்யக்கூடியது. பிரச்சனை அனைத்திற்குமான தீர்வு எதுன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. இப்போ தீர்வை நோக்கி உங்களுடைய பயணங்களை தொடர்வீங்க. வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வழியை தேடக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு. 2 இடத்தில் அமரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு ஒரு வருமானத்தை அதிகரித்து கொடுக்க போகிறார். ஏதோ ஒரு வகையில் வியாபாரத்தில் நஷ்டம்தான் போயிட்டு இருந்தது, லாபத்தை உருவாக்குவார். இல்லை கூடுதலாக இன்னொரு தொழிலை தொடங்க வைப்பார். வேலையே இல்லைங்க, ஏதோ ஒரு கிடைச்ச வேலைக்கு போயிட்டுருக்கேன், வேலை கிடைக்க வைப்பார். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கையில் வருமானம், பணம் அப்படிங்கிறது கொடுப்பார். பணம் இருந்தாலே நம்மளுடைய தேவைகள் அனைத்து பூர்த்தி ஆகிடும் இல்லையா. அதனால் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய காலகட்டமாக, உங்களுக்கு என்ன விருப்பமோ விருப்பத்திற்கு ஏற்று செலவு செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த வருடம் உங்களுக்கு அமையப்போகுது. எதை பற்றியுமே யோசிக்க முடியல இந்த ஜென்மசனி காலகட்டத்தில். எது தொட்டாலும் அதில் ஒரு தோல்வி, ஒரு பிரச்சனை, ஒரு நெகட்டிவாகவே எல்லாமே போயிட்டுருக்கு அப்படின்றதெல்லாம் சொன்னது மாறி உங்களுக்கு பாசிட்டிவ்னால் என்ன, என்னோடய லைஃப்லையும் இப்படிலாம் நடக்குமா அப்படின்றத ஒரு முன்னோட்டமாக நீங்கள் இந்த வருடத்தில் நீங்கள் பார்க்கலாம். அற்புதமான வருடமாக உங்களுக்கு அமைய போகுது. பேசும் வார்த்தைகளில் மட்டும் கவனமாக இருங்க. வார்த்தைகள் பிரயோகம் இதில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். நீங்கள் நம்ம என்ன பேசுகிறோம், யார்கிட்ட பேசுகிறோம், அளவாக பேசுவது அப்படிங்கிறதுல மட்டும் மகர ராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி வந்து குடும்பத்தாரை அனுசரித்து செல்றதையும் கொஞ்சம் நீங்கள் வந்து இந்த வருடம் நீங்கள் கடைபிடிக்க வேண்டியதாக இருக்கும். எல்லாருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்யணும்னா அதே சமயம் வந்து அவங்களுடைய விஷயங்களையும் கொஞ்சம் காது கொடுத்து கேட்க வேண்டியதாகவும் இருக்கும் இந்த வருடத்தில். 4 இடத்தில் சுகஸ்தானத்தில் குரு அமர்ந்து உங்களுடைய வசதி வாய்ப்புகளை அதிகப்படுத்தி கொடுக்க போகிறார். வீடு வாங்க வைப்பார், சுப செலவுகள் ஏற்படுத்துவார், வண்டி வாங்க வைப்பார். பழைய வண்டியை கொடுத்துட்டு புதுசாக எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் வாங்கிறது, வீடு புதுசாக வாங்கிறது, இல்லை வீடு ரெனோவேட் பண்ணுறது, தாயின் ஆரோக்கியத்தில் ஒரு முன்னேற்றத்தை பார்த்து அதன் மூலமாக ஒரு மன மகிழ்ச்சி ஏற்படுத்துறது, இது எல்லாமே குரு பகவான் உங்களுக்கு ஏப்ரல் மாதத்திற்கு அப்புறம் அந்த பயிற்சியின் மூலமாக நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. எதிர்பாராத வருமானங்கள், திடீர்னு ஒரு அமௌண்ட் கையில் வரும்.
எப்படி இது வந்தது அப்படின்னே யோசிப்பீங்க. அந்த மாதிரி ஒரு அமௌண்ட் கையில் வந்து அதை வைத்து கொண்டு சில விஷயங்கள் செய்து முடிப்பது. வெளிநாட்டுக்கு பிரயாணம் பண்ணணும்னு ரொம்ப நாளாக முயற்சி, படிப்புக்காக இருக்கலாம், இல்லை வேலைக்காக இருக்கலாம், இல்லை உங்களுடைய உறவினர்களை சந்திக்கிறதுக்காக இருக்கலாம். வெளிநாட்டுக்கு பிரயாணம் பண்ணணும்னு ரொம்ப நாளாக முயற்சிகள் பண்ணுறீங்க. குரு பயிற்சிக்கு அப்புறமா அதெல்லாம் சாதகமாக உங்களுக்கு முடியும். ஆன்மீக ரீதியான நாட்டங்கள் அதிகரிக்கும். அதே மாதிரி யோகா, மெடிடேஷன் போன்ற விஷயங்கள்லாம் அதிகம் செய்வீங்க. உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு என்னென்ன விஷயங்கள் செய்தால் ஆரோக்கியம் மேம்படும் நினைக்கிறீங்களோ அது எல்லாத்துலேயும் மகர ராசி அன்பர்கள் ஈடுபடுவீங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தை முன்னேற்றத்துக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவீங்க. உணவு போன்ற விஷயங்களில் கொஞ்சம் நீங்கள் கட்டுப்பாடுகள் வச்சுக்கொள்ளணும். என்னென்ன விஷயங்கள் சாப்பிட்றோம், எது எது நமக்கு ஒத்துக்கும் ஒத்துக்காது போன்ற விஷயங்கள்லாம் பார்த்து அதில்தான் கொஞ்சம் கட்டுக்கோப்பாக இருந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. மூன்றாம் இடத்தில் ராகு அமர்ந்து இந்த வருடத்தின் கடைசியில் உங்களை அதிக முயற்சிகளை போட வைப்பார், கடினமாக உழைக்க வைப்பார். வழி கிடைச்சாச்சு, இதுதான் தீர்மானம் பண்ணியாச்சு, அடுத்து என்ன, அதில் அதிகமாக உழைக்கணும். அந்த உழைப்பை ராகு போட வைப்பார். அதனால் நல்ல வளர்ச்சியை காணக்கூடிய வருடமாக மகர ராசி என்பவர்களுக்கு இந்த வருடம் அமைய போகுது. தெய்வீக நாட்டம் மனதில் அதிகரிக்கும். நல்ல தர்ம காரியங்கள், நல்ல காரியங்கள்லாம் செய்ய வைப்பார். ஒரு ஸ்பாட்லைட் கிடைச்சா மாதிரி இருக்குது மகர ராசி என்பவர்களுக்கு. என் மேலே வெளிச்சம் விழுது, நான் எல்லா கண்ணுக்கும் தெரிகிறேன், நான் யாருன்னு இப்போ எல்லாரும் கண்டறிகிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அருமையான வருடமாக இந்த 2023 வருடம் மகர ராசி என்பவர்களுக்கு அமைய போகுது. வாழ்த்துக்கள்.